வணக்கம் நண்பர்களே, உங்களது நண்பர் செல்வராஜனின் இயற்கை வணக்கங்கள். இயற்கையும் இலக்கையும் என்ற இந்த காணொளி தொடரின் நான்காவது பகுதியாக மீண்டும் ஒரு முறை உங்களுடன் எனது இலக்கிய சிந்தனையையும் இயற்கை ஆர்வத்தையும் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இயற்கையும் இலக்கியம் என்ற இந்த தொடரில் நான் ஏதாவது ஒரு இயற்கை சிந்தனையையும் அது தமிழ் இலக்கியத்தில் தமிழர் பண்பாட்டில் எப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றியும் அடிக்கடி உங்களுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த முறை நான் உங்களுக்கு செம்பரம் வாக்கம் ஏரியை பற்றி சற்றே எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செம்பரம்பாக்கம் அணை என்று பார்த்தோம், ஏரி என்று பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் செல்கின்ற வழியில் இருக்கும் இந்த ஏரி எப்படிப்பட்ட ஒரு இயற்கையின் சீற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் இப்போ செம்பரம்பாக்கம் ஏரின்னு அதை பற்றி நான் சொல்கிறதுனால, செம்பரம்பாக்கம் ஏரி தான் முக்கியமான பிரச்சனை இல்லை, எல்லா ஏரிகள்லையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு ஏரி வந்து ஒரு கிராமத்தையோ ஒரு ஊரையோ ஒரு மாநகரத்தையோ வந்து அழிக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா அதில் அவ்வளோ பெரிய ஏரியா, அவ்வளோ நீர்த்தேக்கம் இருக்குது. அந்த நீர்த்தேக்கத்தை வந்து நம்ம வந்து சரியான முறையில் வந்து நிர்வகிக்கலைன்னா அது என்ன பிரச்சனை ஆகும்னா, அந்த தண்ணீர் வந்து வெள்ளத்தின் போது அதிகமான தண்ணீர் மேலெழுந்து அது கண்டிப்பாக வந்து அந்த நகரத்தை அழிக்கிறதுங்கிறது உண்மை தான், எல்லோரும் தெரிஞ்சதுதான். இதில் குறிப்பாக முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஒன்று வந்து தூர் வாரணும், அடுத்தது வந்து அணைகளை உயர்த்து கட்டணும், அப்புறம் வர நிர்வாக வர தண்ணியை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக அதை வந்து மேனேஜ் பண்ணணும். நமது உழவர்களும் நமது மூதாதையர்களும் நதி நீர் மேலாண்மை செய்து தான் வந்திருக்கிறார்கள், விவசாயிகள் செய்து வந்திருக்கிறார்கள். நீரை தேங்கி வைத்து வறட்சியான காலத்தில் பயன்படுத்துவது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். ஆனாலுமே வந்து இது வந்து இப்போவும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. காரணம் வந்து நம்முடைய மக்கள் தொகை பெருக்கம். குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்த ஔவையார் ஒரு நாள் குலோத்துங்க சோழ மன்னரின் அரசவைக்கு வருகிறார். ஏதோ ஒரு விழா நடக்குது, அந்த விழாவுக்கு வந்து அவரையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்படியே ஸ்பெஷல் இன்வைட்டியாக அவர் வரும்போது மன்னர் வந்து எப்போவுமே எதிர்பார்ப்பார் இல்லையா, ஔவையார் வந்து என்ன சொல்கிறார், நம்மளை வாழ்த்து என்ன பாடுறாங்கிறத அவளோட எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போ வந்து ஒரே வார்த்தையில் அவர் முடிச்சிட்டார், ஔவையார் வரப்பு உயர அப்படின்னு வாழ்த்தினார். வரப்பு உயரன்னு சொல்கிறாரு, வரப்பு உயரன்னா என்ன அப்படின்னு தெரியாமல் எல்லோரும் முடிச்சுட்டு இருந்தபோது இவர் சொல்கிறாரு, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அதாவது ஔவையார் சொன்ன பாடல் என்னென்னா, வெறும் வரப்புயரன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளில் மிக முக்கியமான பொருள் பதிஞ்சிருக்குங்கிறது நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். வரப்புயர நீர் உயரும் அப்படிங்கிறார். இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியல் டாப்பிக்காக கொஞ்ச நாள் இருந்தது, சில பேர் அதை கான்ட்ரவர்சியாக கூட பார்த்தாங்க. நெல் விவசாயிகள் பற்றி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நெற்பயிர் விளையிற நிலத்தில் வந்து நீங்கள் வந்து பண்டிங்கை அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா, கரையை அதிகப்படுத்தி பண்ணிட்டோம்னா நீர் தேங்கிடும், நீர் அதிகமாக தேங்கிடுச்சுன்னா பயிர் அழுகி போயிருமே, இது அவர் சொல்கிறது சரியில்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் உண்மையில் சொன்னது என்னென்னா, ஏரிகளைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி வரப்பை உயர்த்தினா தான் ஏரியில் நீர் பெருகும், அந்த மாதிரி நீர் பெருகினால தான் அந்த நெல் பயிர் வந்து பெருகும், தண்ணி இருந்தால் தான் நெல் வளரும், அந்த மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து டீப்பாக பார்க்குறவங்களுக்கு அது சரியான மீனிங்கை அவருக்கு புரியும். எனக்கு நான் இதை தான் ஆச்சரியமாக பார்க்குறேன். அந்த காலத்திலே வந்து நீர் மேலாண்மையை பற்றி ஒரு புலவராக இருந்து வந்து அவர் எந்த அளவுக்கு சிந்திச்சிருக்காங்கிறத பார்த்தோம்னா நமக்கு தெரிய வரும். அதனால் வந்து இயற்கையும் இலக்கியமும் என்றுமே ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. இலக்கியத்தை சொல்லாத இயற்கை என்று ஒன்றும் புதிதில்லை, அதைத்தான் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஔவையார் காட்டிய வழியில் நாம் இயற்கையை போற்றுவோம், இயற்கையின் சீற்றத்தை தடுப்போம், நல் வாழ்க்கையை தேடுவோம் என்று சொல்லிக்கொண்டு எனது இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.